கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் Glory சபையின் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் this பரலோக பிதாவே எங்களோடு நீர் பேசும் வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே கேட்டும் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிற தேவ செய்தி இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன் இன்றைக்கு திருவிருந்து நம்ம எடுக்கிறபடியினால் இயேசுவின் இரத்தத்தை குறித்து பேசுவது ரொம்ப ஒரு சரியான ஒரு சப்ஜெக்டாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர் என்ன கண்ணியின் வயிற்றில் ஆண்டவர் உதித்தார் பிறந்தார் ஸோ மரியால் தேவனுடைய உன்னதமான திட்டத்தை நிறைவேற்றும்படி கிருபை பெற்ற ஒரு மகள் பிதா குமாரன் பரிசுத்தாவி தெய்வீகம் சொல்லுங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி தெய்வீகம் ஸோ தேவன் எனப்படுபவர் நம்முடைய பிதா ஏகோவாவாகிய தெய்வம் அவருடைய குமாரன் அவருடைய குமாரன் என்ன அவருடைய வார்த்தை வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியிலே வந்தது ஸோ அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து ஆதியிலே தேவன் பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் அசைவாடினார் சரியா பிதா ஆவியானவர் தான் பிதாவும் ஆவிதான் ஏசு கிறிஸ்துவும் ஆவிதான் பரிசுத்தாவியானவரும் ஆவிதான் ஸோ இதை குறித்து நமக்கு ரொம்ப பெரிய விளக்கங்கள் இல்லை திருத்துவம் என்று சொல்லி நாம் பார்ப்பது மூன்று விதங்களில் தேவன் கிரியை செய்கிறத பைபிள் மிக தெளிவாய் சொல்லுது பிதாவானவர் அதை ஏசு சாமி தான் அதை ரொம்ப அதிகமாய் வெளிப்படுத்தினார் இயேசு இந்த பூமிக்கு பொழுதுதான் அவர் சொன்னார் தேவாதி தேவனை பார்த்து என் பிதா என்றார் யோவான் யோவான் ஆண்டவருடைய வார்த்தையை எழுதும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லி தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய குமாரன் பிதாவானவர் யகோவாவாகிய தெய்வம் ஏவால் பாவம் செய்த பொழுது உன்வித்துக்கும் என்ன பிசாசுக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் அதை வந்து ஏசையா திர்கு தர்சன புஸ்தகத்தில் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் ஸோ தேவதூதன் வந்து காலம் நிறைவேறின பொழுது ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாமே காலாகாலத்தில் என்ன நடக்கணும் அதுதான் நடக்கும் ஸோ அந்த காலம் நிறைவேறின பொழுது ஆண்டவர் வெளிப்படக்கூடிய சூழ்நிலை பொழுது ஒரு கண்ணிகை ஆண்டவர் தேடினார் அந்த நேரத்தில் காணப்பட்ட உன்னதமான ஒரு மகள் மரியாள் ஸோ மரியால் இயேசுவை பெற்றெடுப்பதற்காக கிருபையை தேவன் கொடுத்தார் கிருபை இல்லாமல் மரியாளால் இயேசுவை பெற்றெடுக்க முடியாது மீன் ஆகவே தான் கிருபை அந்த பரிசுத்தமான தெய்வத்தை ஒரு சாதாரண மான ஒரு மனிதன் ஒரு சாதாரணமான ஒரு மாம்சமான ஒரு மனிதன் ஒரு மகள் அந்த பரிசுத்தமான தெய்வத்தை தெய்வத்தின் அவதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த இயேசுவை ஒரு கர்ப்பத்தில் தாங்க முடியாது ஒரு மனுஷனில் அவர் தங்க முடியாது அதனால தான் கிருவை ஆண்டவர் அளவில்லாமல் மரியாளுக்கு கொடுத்தார் என்ன ஏசாமிய மரியால் சுமந்திருக்கும் பொழுது கோபப்பட்டிருப்பாங்களா சின்ன சின்ன தவறுகள் செய்திருப்பார்களா தெரியாது செய்திருக்கலாம் என்ன செய்திருக்கலாம் ஆனால் அந்த கிருபை அந்த இயேசுவை பாதுகாத்தது அந்த கிருவைனாலே ஆண்டவருடைய பரிசுத்தமான குமாரன் இந்த பூமியில் பெற்றெடுக்கப்பட்டார் எடுக்கப்பட்டார் ஸோ தெய்வீகம் பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவத்தை அப்படிதான் நம்ம பார்க்குறோம் திருத்துவம் என்கிற வார்த்தை பைபிளில் இல்லை இயேசுவை பார்க்கிறோம் மனுஷகுமாரன் பிதா எகோவா வாகிய தெய்வம் பரிசுத்தாவியானவர் அசைவாடினார் பரிசு பெற்றார் புறாவின் வடிவம் போல பரிசுத்தாவியானவர் இறங்கினார் பிதாவினாவி கிறிஸ்துவின் ஆவி தேற்றரவாளன் பரிசுத்தாவியானவர் சரி அப்போ மூன்று விதங்களில் தெய்வம் காணப்படுகிறார் இன்னும் நான் விளக்கமாய் இதை சொல்லணும் அப்படின்னா ஆண்டவர் அந்த பிதாவானவருக்குள் தான் இயேசு இருக்கிறார் இயேசுக்குள் தான் ஆவியானவர் இருக்கிறார் தான் பிதாவானவர் இருக்கிறார் ஆ ஆவியானவருக்குள் தான் இயேசு இருக்கிறார் இயேசுக்குள் தான் ஆவியானவர் இருக்கிறார் ஆவியானவர்கள் தான் கிதா இருக்கிறார் அவ்வளோதான் எனக்கு தெரியும் பிரைஸ்தல் ஆனாமே சரியா இதுக்கு மேலே பைபிளில் விளக்கங்கள் இல்லை ஸோ இதற்கு மேலே தெய்வத்தை ஆராய்கிற புத்தியோ மூளையோ நமக்கு இல்லை அமீன் பிரைசலோன் பிதாப்பை திருத்துவம் இப்படி தான் பிதாமணர் இப்படி தான் ஆராய முடியாது ஆனால் அவர் தன் குமாரனை அனுப்பி நமக்கு இரட்சகராக இயேசுவை வைத்தார் அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது ஸோ ஆகவே அது வேற மரியால் தெய்வமாக முடியாது மனுஷன் ஒரு நாளும் தெய்வமாக முடியாது மனுஷன்தான் தெய்வமாக இறங்கி வந்தார் அலே லூயா இதை நாம் புரிந்து கொள்ளணும் இதை நாம் புரிந்து கொள்ளணும் ஆனால் மரியால் உன்னதமானவர்கள் கிருபை பெற்றவர்கள் பிரைசலோன் கிருபை பெற்றவர்கள் அவர்களை போல புண்ணியம் செய்தவர்கள் யாரும் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா ஸ்திரீகளிலும் பாக்கியவதி அவங்க அமே அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் தெய்வீகம் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரோடு முடியுது பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் மரியால் யோசேப்பு பேதுரு அப்படின்னு சொல்லி போகிறது இல்லை நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு விளங்குதா இதுக்கு மேலே நீங்கள் விலகலை அப்படின்னா நீங்கள் வேற எங்கேயாவது தான் போகணும் ஸோ இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த இயேசுவின் ரத்தம் புனிதமான அந்த இரத்தத்தை குறித்து நான் சில வார்த்தைகளை வேகமாய் பேச விரும்புகிறேன் எபேசியர் ஒன்று வசனம் ஏடு சொல்கிறது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது சொல்லுங்க இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நல்ல சத்தமா சொல்லுவோமா இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு சொல்லுங்க இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஓகே சரியா அடுத்து வசனம் சொல்லுகிறது ஒன்று யோவான் ஒன்று ஏழு அவர் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது சொல்லுவோம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது ஸோ இப்போ இயேசுவின் ரத்தத்தினுடைய மேன்மை முதலாவது நான் சொன்னதை போல எபேசியர் ஒன்று ஏழில் ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது பாவ மன்னிப்பு இயேசுவின் இரத்தமே அல்லாமல் பாவத்திற்கு மன்னிப்பு கிடையாது இயேசுவின் இரத்தத்தை ஒரு மனிதன் தன் வாயால் உச்சரித்து இருதயத்தில் விசுவாசித்து இயேசுவே எனக்காக நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தினீர் உம்முடைய இரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்று ஒருவர் விசுவாசித்து இந்த வசனத்தை நம்பி இயேசுவே உடைய ரத்தத்தினால் என் பாவத்தை மன்னியும் உம்முடைய ரத்தத்தினால் என் பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஜெபிக்காவிட்டால் அந்த மனுஷனுடைய பாவம் சுத்திகரிக்கப்படாது மீன் சுத்திகரிக்கப்படாது ஸோ நான் நிறைய தர்மம் செய்கிறேன் என் பாவம் மன்னிக்கப்படுமா மன்னிக்கப்படாது தர்மம் செய்ததற்குரிய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும் பாவம் மன்னிப்பு இருக்காது நான் என்னென்னமோ நல்ல காரியங்களை செய்கிறேன் ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன் என்ன என்னமோலாம் செய்கிறேன் என் பாவம் மன்னிக்கப்படுமா இல்லை ஐயா மன்னிக்கப்படணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படணும் இப்போது நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் சொல்கிறேன் என்கிட்ட ஐசி இருக்குது என்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸில் என் பேர் இருக்குது என்ன என்கிட்ட பேங்க் கார்டு இருக்குது விசா கார்டு இருக்குது இதிலெல்லாம் என் பேர் இருக்குது என்னை செய்து வெளிநாட்டு போவதற்கு அனுமதிங்கன்னு சொன்னால் இருந்து உங்களை விட மாட்டாங்க சரி அப்படியே நீங்கள் பாஸ்போர்ட் வச்சுருக்குறீங்க உங்கள் பாஸ்போர்ட் வந்து சிங்கப்பூரியன் பாஸ்போர்ட் சிங்கப்பூருடைய பாஸ்போர்ட்னு வைத்துக்கொள்ளுங்க நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு சிங்கப்பூர் பாஸ்போர்ட் இருக்குது நான் இந்தியா போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க ஏர்போர்ட்டில் கேட்பாங்க விசா இருக்காப்பா இந்தியாவுக்கு விசா வாங்கியிருக்கியா நான் வாங்கலை எங்கள் அம்மா அப்பா தான் இருக்காங்க நான் வந்து சிட்டிசன் ஆகிட்டேன் நான் வேணால் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் கேட்பீங்களா இல்லை உங்களுக்கு என்ன இருக்கணும் அந்த விசா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதை போலதான் உன் மீது பாவ மன்னிப்பு வரணும்னா இயேசுவின் ரத்தம் கழிவினால் மட்டும்தான் பாவ மன்னிப்பு இனி எந்த ஒரு மிருகத்தின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு வரப்போவதில்லை பரலோகம் அங்கீகரிக்கிற ஒரே ரத்தம் இயேசுவின் ரத்தம் வேறொரு ரத்தத்தை பரலோகம் அங்கீகரிக்கப் போறதில்லை அமீன் இயேசுவின் ரத்தத்தை தான் பரலோகம் அங்கீகரிக்கும் தன்னுடைய சொந்த குமாரனை பிதாமானவர் அனுப்பினார் இயேசுவின் ரத்தத்தை சொல்லி இயேசுதான் என் ரட்சகர் அவருடைய ரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று விசுவாசித்தால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் அலே லூயா வேற வேற வழியே இல்லை பாவ மன்னிப்புக்கு பாஸ்டர் அப்போ இந்த உலகத்துல பல வழிகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே ஒரு நாள் வரும் ஏமாற்றப்படுவார்கள் இன்னைக்கு இயேசு ஏன் சிலுவையில் ரத்தம் சிந்தினவராய் படங்களில் பல இடங்களில் காட்சி அளிக்கிறார் ஏன் பாவத்தை குறித்து சபைகளில் பிரசங்கிக்கப்படுகிறது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதில் முதல் காரணமே பாவ மன்னிப்பு ஏன் பாவ மன்னிப்பை குறித்து நம்ம பிரசங்கிக்கிறோம் மன்னிப்பு இல்லாவிட்டால் தண்டனை உண்டு அமீன் இல்லாவிட்டால் தண்டனை உண்டு எனக்கு விரோதமாக ஒருத்தர் தப்பு செய்துட்டார் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் போலீஸ் அவர் பிடிச்சி வச்சுருக்கு இப்போ போலீஸ் கேட்குது பிரதர் இவங்களை நீங்கள் மன்னிக்கிறீங்களா இல்லை நாங்கள் தண்டனையை நிறைவேற்றட்டுமா நான் இவங்க மேலே அந்த குற்றத்தை பதிவு செய்து இவனை நான் ஜெயிலில் அடைக்கட்டுமான்னு கேட்கும் பொழுது நான் சொல்கிறேன் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஏன் மன்னிக்கிறேன்னு சொல்கிறேன் அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறார் அவர் சொல்கிறார் ஐயா நான் தப்பு செய்துட்டேன் நீங்கள் உங்களுக்கு விரோதமாக நான் பேசிட்டேன் உங்களுக்கு விரோதமாக நான் நடந்துட்டேன் என்னை மன்னியும் சொல்லும் பொழுது அவர் மன்னிப்பு கேட்குறாருன்னு சொல்லி என் இருதயம் எழகி அவரை பார்த்து சொல்ல நான் உன்னை மன்னிச்சுட்டேன் நீ வாங்கின அந்த பணம் பத்தாயிரம் டாலர் பரவாயில்ல நான் மன்னிச்சுட்டேன் நீ தர வேண்டாம் போலீஸ்காரனை பார்த்து சொல்கிறேன் விட்டுடு நான் மன்னிச்சுட்டேன் அதே மாதிரி பரலோகம் தான் நம்மை மன்னிக்க ஒளிய மனுஷன் உருவாக்கின எந்த கடவுளும் நம்மளை மன்னிக்க முடியாது ஆமே பரலோகம்தான் மன்னிக்கணும் அந்த பரலோகம் மன்னிப்பதற்கு பரலோகம் அனுப்பின ஒரு ரட்சகர் இருக்கிறார் அவருடைய பெயர் தான் இயேசு கிறிஸ்து ஹாலே லோயா அவர் தான் தேவன் அனுப்பின அவர் அவர்தான் ஏசு கிறிஸ்து அவர் மட்டும் தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் லூயா வேற யாராலும் மன்னிக்க முடியாது வேற யாராலும் பாவத்தை மன்னிக்க முடியாது வேற யாரும் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர்கள் அல்ல பாவத்தை மன்னிப்பதற்கு அவர் சிலுவையில் தன் ரத்தத்தை சிந்தினார் ஏன் இந்த பாவம் மன்னிப்பு அவ்வளவு முக்கியம் இல்லாவிட்டால் பரலோகம் நம்மை தண்டிக்கும் பரலோகம் நம்மை தண்டிக்கும் பரலோகத்தினுடைய தண்டனையை இந்த உலகத்தில் மனுஷன் சகிக்க முடியாது ஒரு நித்திய நியாயத்திற்பு வர ஒரு நியாயத்திற்பு வரப்போகிறது அந்த தண்டனை நித்திய நித்திய காலமாக இருக்க போது நரகம் பரலோகம் என்ன அந்த நரகம் பரலோகத்திற்கு இயேசு கிறிஸ்து பிதாமானவர் கொடுத்த ஒரே வழி இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் வேற வழி இல்லை வேற மார்க்கம் இல்லை தவம் இருக்கலாம் புண்ணியம் செய்யலாம் என்ன சாப்பிடாம கொல்லாம பல வருஷம் இருக்கலாம் நோ அதர் வே இந்த பாவ மன்னிப்பை அந்த ஒரே நிமிஷத்துல தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு நம்ம பெற முடியும் இந்த பாவ மன்னிப்பை பெறாதவங்க இங்க இருந்தீங்கன்னா ஐயோ அது பெரிய ஆபத் இந்த உலகம் ஒரு வேலை அதை எதிர்க்கலாம் என்ன உலகம் ஒரு வேலை எங்களுக்கு பல மார்க் இருக்கப்பா நீ சொல்றதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஆனால் சபையே நீ இந்த மன்னிப்ப பெறலன்னா ஐயோ உன்னுடைய நிலைமை பரிதபிக்கத்தக்கது பரிதபிக்கத்தக்கது தெய்வம் கொடுத்த ஒரே வழி இயேசுவின் ரத்தம் ரட்சிப்புக்கு ஒரே ஒரு நங்கூரம் இயேசுவின் ரத்தம் ஆகவே அந்த ரத்தத்தை தயவு செய்து கனப்படுத்துங்க இயேசுவின் ரத்தத்தை தயவு செய்து கனப்படுத்துங்க அந்த முழங்காலில் நின்று இயேசுவின் ரத்தம் என்று சொல்லும் பொழுது அதில் அவர் பட்ட பாடுகள் நினைவு கூறப்படணும் ஏன் இந்த பாவம் மன்னிப்பு அவ்வளவு முக்கியம் இந்த பூமியில் நாம ஒரே சூரியன் தான் ஒரு பக்கம் அந்த சூரியனால செடிகள் வளருகிறது பூமி ஆசீர்வாதமா இருக்கு அதே அந்த சூரியனால பாலைவனங்கள் உருவாகுது செடிகள் செத்து போகுது உயிர்கள் செத்து போது என்ன உயிர்கள் செத்து போகுது சோ ஆண்டவர் உடைய நீதி ஆண்டருடைய நியாய தீர்ப்பு இந்த இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மேல் வரும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள் அவர்கள் வாழ்க்கையில நன்மைகள் வரும் அதே ஆண்டவருடைய கோபாக்கினையாய் அது மாறும் பொழுது அவங்க வாழ்க்கையில சாபங்கள் முற்கள் போராட்டங்கள் எழும்பு ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு என்கிற மீட்பு இல்லை அப்படின்னா பரலோகம் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற முடியாது பரலோகம் தருகிற நல்ல ஈவுகளை அவன் பெற முடியாது அலையிலோயா நல்ல ஈவுகளை நம்ம பெற முடியாது ஆகவே நம்ம நம்ம அதிகமாய் நினைக்க வேண்டியது என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கா என் அக்கிரமங்கள் மூடப்பட்டிருக்கா அப்பொழுதுதான் உன் மீது தேவனுடைய ஆசிர்வாதம் தங்கும் இந்த ஆராதனையில் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்போம் ஆமே பாவம் மன்னிப்பு அவசியம் அந்த பாவம் மன்னிப்பு இருந்தாதான் ஆண்டவரோடு நாம் ஐக்கியப்பட முடியும் இல்லாவிட்டால் விரோதம் தேவனுக்கும் நமக்கும் இடையில விரோதம் ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில ஒரு விரோதம் இப்போ எனக்கும் யாரோ ஒருத்தருக்கு இடையில விரோதம் உங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு கோபம் வருது நீங்க என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் எரிச்சல் அடைறீங்க நமக்கு விரோதம் மனுஷனுக்கு மனுஷன் விரோதம் இருந்துட்டு போகலாம் தெய்வம் நமக்கு விரோதமாக இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன என்ன மனுஷன் நமக்கு விரோதமாக இருந்துட்டு போகலாம் வி கேன் ஹேண்டில் ஆனால் கடவுள் நமக்கு இருந்தால் இன்றைக்கு கிருமையின் ரத்தம் நாளைக்கு அது நியாயத்தீர்ப்பின் ரத்தம் அது ஜனங்களுக்கு தெரியல இன்றைக்கு கிருமையின் ரத்தம் நாளைய தினத்தில் சாபத்தை கொண்டு வருவதற்கு அந்த ரத்தத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்திற்கு நாம மரியாதை செலுத்தலைன்னா சாபம் வரும் ஆகவே தான் ரத்தம் ரொம்ப முக்கியம் ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் ரத்தம் எனக்கு இருக்கு சந்தோஷம் உனக்கு என்ன நடக்கும் என்ன எதுவும் நடக்காது தெய்வத்தின் ரத்தம் என்னை மூடி இருக்கு தொட முடியாது உன் கால் மண்ணு நீனே எடுத்து மந்திரவாதி கையில கொடு அவனால ஒன்றும் செய்ய முடியாது உச்சம் தலையில அம்மாவாசை அன்னைக்கு முடிய கொண்டு போய் கொடு அவனால ஒண்ணும் செய்ய முடியாது இன்றைக்கு அந்த ரத்தம் அவ்வளவு அற்புதமானது அவ்வளவு அற்புதமானது உங்க பிள்ளைகள் தலையில இயேசுவின் ரத்தம் சொல்லி அப்பாவுடைய ரத்தத்தை தலைமையில வைக்கிறேன்னு சொல்லி அவ்வளவுதான் விசுவாசம் விசுவாசிக்கிறாயோ அப்படியே அவனுடைய ஆவிக்குரிய கண்ணில் பார்த்தீங்கன்னா உன் பிள்ளையின் தலையின் மீது இயேசுவினுடைய அந்த பரிசுத்தமான ரத்தம் இருக்கும் ஹாலே லூயா உனக்கு ஒரு வழி உனக்கு ஒரு வியாதி இருக்கும் பொழுது அந்த ஜப தைலத்தை எடுத்து ஏசப்பா இது உடைய ரத்தம் என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே அந்த இடத்துல இயேசுவின் ரத்தம் வெளிப்படும் ஹாலே லூயா இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை நம்புங்க அது ஒரு இளங்காலையின் ரத்தம் அல்ல வெள்ளாட்டு கடாவின் ரத்தம் அல்ல தேவனுடைய ரத்தம் ஆலே லூயா உங்கள் ஜபத்தில் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துங்க ஸ்தோத் சொல்லுங்க அப்பா உங்க ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் உங்க ரத்தம் ஏன் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் என்ன பழையற்பாட்டை நீங்க பார்க்கும் பொழுது அந்த பெரு வரல முதலாவது அந்த இரத்தத்தை அந்த ஆட்டினுடைய ரத்தமோ கன்றினுடைய ரத்தத்தையோ தேய்த்து அதற்கு பிறகு அதன் மேலே அபிஷேக எண்ணெயை வைப்பார்கள் தலையில் அபிஷேகம் எண்ணெய் வைப்பார்கள் ரத்தம் இருக்கிற இடத்துல தான் அபிஷேகம் தங்கும் நிறைய பேர் ரத்தத்தை விட்டுட்டாங்க அபிஷேகம் தங்காது அபிஷேகம் தங்க மாட்டார் எந்த இடத்துல மனம் மாறுதல் இருக்கோ எந்த இடத்துல குற்றம் உணர்த்தப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவும் என்று சொல்லுகிற ஜபம் இருக்கோ அந்த இடத்துல தானாய் ஆவியான வந்து இறங்குவார் ஹாலே லூயா நிறைய பேர் ஆவியானவரை கூப்பிடுறாங்க இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுறதை குறித்து நிறைய பேருக்கு உணர்வு இல்லை ஜபம் பண்ணும் பொழுது அந்த ரத்தத்தை சிலுவையை நினைத்து கண்ணீர் விட்டு அந்த ரத்தம் மேல இறங்கணும்ப்பான்னு சொல்லுங்க அதற்கு பிறகு அபிஷேகம் எப்படி இறங்குதுன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க நம்மாட்டில் நேராக போய் தொத்த தொட்ட தொத்த உன் மேலே ரத்தம் வந்துச்சா உன் மேலே மனுஷ ஆண்டவருடைய குறித்து ஸ்தோத்திரம் பண்ணியா ஆண்டருடைய பாதத்தில் கொஞ்சம் உணர்வடைந்தாயா அது இல்லை அதனால தான் ஆவியில் நிறைய அநேகரை நான் நம்புவதில்லை நான் அதிகமாக அந்நிய பாஷை பேசுறேன் ஆனால் இயேசுவின் ரத்தத்தை உணராமல் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுவதை இயேசுவின் ரத்தத்தை மேன்மையை அறியாத ஒரு மனுஷன் ஆவியிலே நிறைந்தால் எனக்கு அது சந்தேகமா இருக்கு எனக்கு அது சந்தேகமா இருக்கு சிலரை பார்க்கும் பொழுது அந்த இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த அனுபவம் இல்லை வாழ்க்கை மாறல இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட வாழ்க்கை மாறும் ஆமே மாறுமா மாறதா மாறும் வார்த்தை மாறும் இந்த சிந்தனை மாறும் மாறும் யூ வில் பி அ நியூ கிரியேஷன் ஒய் யூ ஆர் நியூ கிரியேஷன் பிகாஸ் த பிளட் ஆஃப் ஜீசஸ் அலே லூயா இயேசுவின் ரத்தத்தினாலே அவருடைய ஆவியினாலே புது மனுஷனாய் மாறுகிறோம் நேராக போய் ஆவியில டக்க டக்க டக்கு நிறையாது நிறையிறது நல்லதுதான் பாவ உணர்வு அடைந்திருக்கிறாயா மனசாட்சி உயிர் அடைந்திருக்குதா இயேசுவின் ரத்தம் மேலே இருந்தால் மனசாட்சி பேசும் இவ்வளோ நேரம் அந்நிய பாஷை பேசுறியே புருஷனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் செய்தியா மனசாட்சி பேசும் ஹலோ ஆமாம் பிரைஸ் அலா இல்லாட்டோ உங்கள் உங்கள் புருஷன் வந்து அதை பற்றி டோன்ட் கேராக இருந்தால் நோ யூ ஆல்சோ டோன்ட் கேர்லா அவர் சொல்கிறார் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்ன்றாரு நீ அந்நிய பாஷையில் ஆவியான்னு வச்ச நீ முதல்ல போய் யூ கோ அண்ட் த குக்கிங் ம் அந்த குக்கர் அன்னிய பாஷையில் பேசட்டும் நீ இப்போ குக் பண்ண முதல்ல டூ த குக்கிங் என்ன அந்த எண்ணெயில் போட்டு அதை தாளிப்பி அது அந்நிய பாஷை பேசட்டும் அதுக்கப்புறம் நீ வா நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் உல்ட்டா ரிவர்ஸ் ப்ரைஸெல்லாம் சில ஆட்கள் பைபிளை காலையில் எழுந்தோன்னா பைபிளை எடுத்துட்டு அப்படியே தியானத்தில் உட்காந்துடுறாங்க அந்த பாவம் அந்த மனைவி அந்த குழந்தைகளை வச்சு அவ என்னென்னமோ கஷ்டப்படுது ஒரு முறை ஒரு அம்மா வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அந்த குடும்பத்தில் ஏமா இவ்வளோ பிரச்சனை உன் குடும்பத்தில் ஏன் இப்படி உன் வாழ்க்கை என்ன பிரச்சனை அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சு பாஸ்டர் இந்த ஆள் வராரு சாயங்காலம் வர்றாரு சர்ச்சுக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் வர்றாரு பைபிளை திறந்து வச்சுக்கிறார் அதுக்கப்புறம் வர்றாரு கம்ப்யூட்டரை திறந்து வச்சு பைபிளில் என்னென்ன தில்லுமுள்ளான கேள்வி கேட்க முடியுமோ அதையும் ஏன் இது ஏன் இது கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது தப்பாக பாவமா சரியா முடி நீளமாய் வளர்ப்பது தப்பாக பாவமா இது இதெல்லாம் இதெல்லாம் இந்த ஆளாலே நான் அந்த அம்மா நான் அவரை கூப்பிட்டு அவரை சரி நான் எனக்கு சரியா சில ஆட்கள் இருக்காங்க பாருங்கள் நோ சொல்ல மாட்டேங்க எஸ் பாஸ்டர் ஐ வில் டூ பாஸ்டர் ஓகே பாஸ்டர் அங்கே போன பிறகு இந்த நாய் வாழை நிமித்த முடியாதுன்னு வாங்கல்ல அதே மாதிரி போன உடனே திரும்ப அதே மாதிரி இருப்பான் அந்த அம்மா திரும்ப கூப்பிடுவோம் ஏன் பிரதர் அப்போ தானே சொன்னீங்க எஸ் பாஸ்டர் என்ன பண்ணலாம் இவங்களே இதெல்லாம் ரத்தத்தினால் கழுவப்படாத ஆட்கள் இத அபிஷேகம் சொல்லி வேற எதுலையும் நிறைய நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் பாருங்க எனக்கு இந்த ஒரு ஒரு டாக்டர் தொடர்ந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனே பண்ணுறாரு பாருங்க அவங்களுக்கு என்ன செய்வாங்க ஸ்பெஷலிஸ்ட் அவன் கண்ணை மூடிட்டே பண்ணுவான் கண்ணை மூடிட்டே பண்ணுவான் இது இப்படி தான் தைக்கணும் இப்படி தான் தைக்கணும் இப்படி தான் தைக்கணும் என்ன சரியா அந்த மாதிரி இந்த ஆட்களை பார்த்து பார்த்து பார்த்தாலே தெரியும் ஓ இந்த ஜோசியக்காரர் பார்க்குறவங்க இது பார்த்தாலே இது தேராது பார்த்தாலே தெரியும் பார்த்தாலே இது எவ்வளவுதான் ஏன் தெரியுமா ரத்தத்தால் கழுவப்படலை ரத்தத்தால் கழுவப்படலை எந்த காலத்துலேயும் நடந்த பிரச்சனைலாம் மனசில் வச்சுருக்கோம் அப்படியே வச்சுருக்கோம் புத்தம் புதுசாக வச்சுருக்கோம் எந்த காலத்துலேயும் நடந்ததெல்லாம் ரத்தத்தில் கழிவுனா அதெல்லாம் போயிருக்கோம் ஆமே எந்த காலத்தில் நடந்தது இவங்க அம் இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அம்மாவுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை இவங்க பிறந்த பிறகு கல்யாணமே ஆகலை அவங்க அம்மாவுக்கு அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு கல்யாணமாகி இந்த பொண்ணுக்கு கொல பொண்ணு பிறந்து இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த பொண்ணு என்ன சொல்கிறது நான் அந்த கிட்ட பேச மாட்டேன் ஏன் எங்கள் அம்மாவுக்கு அவங்களுக்கும் சண்டை எப்போ சண்டை எங்கள் அம்மா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சண்டை இவங்க தலையில் உலக்கியால் அடிக்கக்கூடாது ம் ஹலோ ரத்தத்தால கழுவப்படலை எத்தனை பேர் அப்படி ரத்தத்தால கழுவப்படலை இயேசுவின் ரத்தம் பாவம் மன்னிப்பு உனக்கும் பாவம் மன்னிப்பு உனக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களுக்கும் பாவம் மன்னிப்பு ஆலே லூயா அமீன் எத்தனை பேர் மற்றவங்கள மன்னிச்சிருக்குறாங்க எத்தனை பேர் என்ன கர்த்தர் உதவி செய்யட்டும் அடுத்து ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுற சொல்லுது பாருங்கள் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே இயேசுவின் இரத்தம் நம்மை கோபாக்கினைக்கு நீங்களாக்கும் சொல்லுங்கள் இயேசுவின் ரத்தம் கோபாக்கினைக்கு நீங்கள் ஆக்கும் ஒரு கோபாக்கினை வரப்போகிற நியாய தீர்ப்பு அந்த நியாய தீர்ப்பில் நீ இயேசுவின் தத்தத்தினால் கழுவப்பட்டிருந்தாலே போதும் ஐயா நீ ஊழியம் செய்ய வேண்டாம் நீ பெரிய அபிஷேகத்தில் நரம்பி பல மணி நேரம்லாம் நீ செபிக்கணும் அவசியம் இல்லை இயேசுவின் தத்தத்தினால கழுவப்பட்டிருந்தாலே யூ வில் பி பாஸ் ஐ மீன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீ பாஸ் பண்ணுவேன் என்னத்தினால் கழுவப்பட்டிருக்கணும் இயேசுவின் தத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கணும் இந்த இயேசுவின் தத்தத்தினாலே கழுவப்பட்டிருந்தால் கோப ஆக்கினைக்கு நீங்களாக்கப்படுவோம் நம்ம மேல எத்தனையோ கோபாக்கினை உண்டு பரம்பரை சாபம் உண்டு நாம செய்கிற அநியாயங்கள் நாம செய்கிற குற்றங்கள் உண்டு இயேசுவின் ரத்தத்திற்குள்ளாய் நீ வந்தா உன் மேல கோப ஆக்கினை வராது கோபத்தினாலே தேவன் உன்னை ஆக்கினை தீர்க்க மாட்டார் ஒரு கிருபை கொடுத்து உன்னை அளவாய் சிக்ஷித்து நீ செய்த தவற்றை உனக்கு உணர்த்தி அதிலிருந்து ஆண்டு வெளியே கொண்டு வருவார் அலே லூயா இந்த கிருபையின் ரத்தத்தில் கழுவ படலனு வையேன் உங்களுக்கு கோபாக்கியனை வரும் உனக்கு என்ன நடக்குன்னே தெரியாது திடீர்னு வரும் எல்லாமே போயிடும் ப்ரைசலும் நம்ம ஓடுவோம் கால் அடிப்படும் கொஞ்சம் காலில் கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம் அந்த சுண்டை விரலோ ஏதோ கொஞ்சம் அடிப்படும் காலில் கொஞ்சம் இடருவோம் ஆனால் அதை வச்சு ஆர்டர் உணர்த்துவார் நீ சண்டே வராமல் அங்கே போனதானே காலில் அடி நீனே சொல்லுவேன் நான் சொல்ல மாட்டேன் ஆமாம் பாஸ்டர் சொன்னார் புதன்கிழமை வராமல் அங்கே போனோம் அன்றைக்கி சாப்பிட்டதெல்லாம் வாமிட் எடுத்தோம் ஹலோ ப்ரைஸ் எல்லாம் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகணும் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏமா ஆராதனை முடிச்சிட்டு போயிருக்கலாம்ல இல்லை இல்லை போகல அந்த ஆராதனைக்கு வராமல் உன் பிள்ளைய நீ டியூஷனுக்கு அமுச்சிருப்பேன் எந்த சப்ஜெக்ட்டில் நீ இரநூறு டாலர் முந்நூறு டாலர் சண்டே பார்த்து டியூஷன் அனுப்பிச்சியோ அந்த சப்ஜெக்டில் அந்த பிள்ளை பெரிய முட்டையாக வாங்கிட்டு வந்திருக்கோம் டியூஷன் இல்லாமையாவது நல்ல மார்க் வாங்கியிருக்கோம் டியூஷனுக்கு அனுப்புன்னு சண்டே பார்த்து அனுப்புனேன் சில்ட்ரன் சர்ச்சுக்கு வராமல் அனுப்புனேன் என்ன வரும் அந்த ஃபஸ்ட்டு அந்த எஸ்ஏ ஒன்னா அதுலேயே முட்டை வந்த ஒன்று நீ பேசுவேன் ஏசப்பா தப்பு செய்துட்ட ஆண்டவரே ஸோ ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்ப ஆண்டவர் உதவி செய்வார் நீ உடனே அந்த டியூஷன் டீச்சரே வேண்டாம் என் பிள்ளைக்கு ஆண்டவர் வேறு நாளில் டியூஷன் கொடுப்போம் சர்ச்சுக்கு வரட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுப்பேன் அடுத்த எக்ஸாமில் பிரைஸ் ப்ரைஸ் தரலையிலோயா ஆனால் இந்த கோபாக்கியனை சிலருக்கு தாங்க மேலே இருக்கிறதே தெரியாது பாருங்க அப்படியே போய் எதிலையாவது விழுந்துருவாங்க நீங்களாக்கி காப்பாற்று அலே லூயா உன் மேலே ஒரு ஆக்கினை தீர்ப்பு வராது சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் மேல் பிசாசினுடைய கோபங்கள் அவனுடைய ஆக்கினைகள் உன் மேலே வராது ஆண்டனுடைய ரத்தம் அதை தடுக்கும் ஹாலே லூயா பிசாசினுடைய அந்த அஸ்திரங்கள் உன் மேலே வந்து விழாது ஆண்டுடைய ரத்தம் அதை தடுக்கும் நீங்க சவம் பண்ணி பாருங்க சுவாமி உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவும் உங்களுடைய ரத்தத்தினால் என்னை மூடும் உங்க ரத்தத்தினால் என்னை பாதுகாறும் எனக்கு எந்த கோபாக்கினை வேண்டாம் எந்த சாபம் வேண்டாம் உங்க ரத்தத்தினால என்னை கழுவி என் பிள்ளைகளை கழுவி என் குடும்பத்தை அந்த ரத்தத்தினால மூடுங்கன்னு சொல்லி ஜெவம் பண்ணி பாருங்க எந்த ஒரு சாபம் உன்னை மேற்கொள்ளாது வரும் வந்து இடிக்கும் ஒரு ஒரு இம்பாக்ட் அப்படி வரும் அவ்வளோதான் ஆனால் உனக்கு ஒன்றும் ஆகாது யூ வில் பிகேம் மோர் ஸ்ட்ராங்கர் அலே லோயா கோபாக்கியனை வராது யார் விட்ட சாபமோ பழிக்காது அம்மாவே சாபம் விட்டுருப்பாங்க உனக்கு பார்த்து சரி அம்மாவே சாபம் விடுவாங்க என்ன நீ நல்லா இருக்க மாட்டேன் அப்பா சொல்லுவார் நீ மாடு தாண்டா மேய்க்க போவார் எத்தனை பேருக்கு சொன்னாங்களோ தெரியல ஆமே சில பாஸ்டருங்க சாபம் விடுவாங்க என்ன நீங்கள் சரியா தசை வாங்க தரல சரியா சர்ச்சுக்கு வரல அப்படின்னா கர்த்தர் 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 இந்த கொடுத்தார்ல அப்படி எல்லாம் சொல்லுவாங்க நீ இருந்தால் உன்னை யாரும் டச் பண்ண எத்தனை பேர் முடியாதீங்க கோபாக்கி நான் நய அலறுதல் சிலர்லாம் அப்படியே அலறுறாங்க பாருங்கள் நைட்டில் கழுத்தை பிடிக்கிறார மூச்செல்லாம் திணறி கண்ணெல்லாம் அப்படியே செவந்து அப்படியே ஆஹான் அப்படி எழுந்திருப்பாங்க அந்த மாதிரிலாம் நீ ஆக மாட்டேன் ஏசுவின் ரத்தம் உடைய காப்பாற்று பிசாசு வந்து பார்ப்பான் ஐயோ ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கப்பா இந்த அம்மா இந்த குடும்பம் ரத்தத்தால் மூடப்பட்டிருக்கப்பா இந்த குடும்பத்தில் பணம் இருக்கோ பொருள் இருக்கோ இல்லை இயேசுவின் கிருபை மூடி இருக்கப்பா அவன் பக்க வழியாக ஓடிடுவான் பிரைஸெல்லாம் அலே லூயா நீ என்றைக்கு ஜபம் பண்ணாமல் ஒரு நாள் படுத்திருப்ப அன்னைக்கு நைட்டு வருவான் ஹலோ யாரு வருவான் அலே லூயா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க ஒன்று ஓவான் ஒன்று ஏழு முன்பே நம்ம வாசித்தோம் அவர் ஒளியில் இருக்கிறதை போல் நாம் ஒளியில் நடந்தால் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது இயேசு ஒளியில் இருக்கிறார் பிதாவானவர் ஒளியில் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை இருள் பாவம் சாபம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டால் நாமும் ஒளியில நடக்கும்படி தேவன் நோடு கூட ஐக்கியப்படும்படி இயேசுவின் ரத்தம் நமக்கு உதவி செய்து இயேசுவின் ரத்தம் நம்மை பிதாவாகிய தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு பரிசுத்த ஆவியானவரோடு நம்மை ஐக்கியப்படுத்துது அலே லூயா யோசித்து பாருங்க ஒரு காலத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரோ குடிகார என்ன பாமம் செய்கிறவன் அநியாயம் செய்கிறவன் இன்னைக்கு நம்முடைய ஃப்ரெண்டு யாரு உங்களே என்னைய பார்த்து கேட்டால் நீங்கள் சொல்லணும் என் ஃப்ரெண்டு பர்சுத்தாவியானவர் ஹலே லோயா என்னுடைய நண்பர் நல்ல ஏசு கிறிஸ்தவ் முன்னாடி நான் எதையோன்னு நினச்சிட்டு இருப்பேன் நைட் அண்ட் டே யாரையோன்னு நினச்சிட்டு இருப்பேன் எதையோன்னு நினச்சிட்டு இருப்பேன் ஏதோ ஒரு சினிமா ஸ்டாருடைய எண்ணம் இல்லாவிட்டால் கவலை இல்லாவிட்டால் துக்கம் எப்பொழுது இயேசுவின் ரத்தம் என்னை கழுவுகிறதோ அந்த ரத்தம் என்னை பிதாவாகிய தேவனோடு ஐக்கியப்படுத்துகிறது ஐக்கியத்தை கொண்டு வரும் இயேசுவின் ரத்தம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஏதோ நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அதில் ஏதோ கல்யாணம் செய்கிறாங்க கல்யாணம் செய்யும்போது என்ன செய்கிறாங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபினுடைய கையில் ஒரு கோடு போட்டு பிளட்டை கொண்டு வர்றாங்க ஒய்ஃபினுடைய கையிலையும் அந்த வச்சு அந்த கை அப்படி ரெண்டு க கட்டுறாங்க அது எந்த யாருடைய இதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு இப்போல்லாம் அப்படி செய்தோம்னா முடியாது அந் அந்த காலத்தில் அப்படி செய்திருக்குறாங்க ஏன்னா அவங்க ரெண்டும் ஒரு ரத்த சம்பந்தமான உறவுன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிதான் ஏசு கிறிஸ்து நம்மை பிதாவானவரோடு தன் இரத்தத்தை நம்ம மேலே ஊற்றி ஆண்டவராகிய பிதாவானவரோடு இந்த இரத்தத்தோடு கூட ஐக்கியப்படுத்துகிறார் அலே லூயா எத்தனை பேர் தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்படாதவர்கள் தேவனோடு ஐக்கியமாக இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது ஏன் நம்ம அம்மா அப்பாவோட எவ்வளோ சண்டை போட்டாலும் ஐக்கியமாக இருக்கிறோம் ஏ ரத்தம் ப்ரை அண்ணன் தம்பி தான் சண்டைதாயா அடிச்சுக்குவோம் திடீர்னு அண்ணன் இருக்கான் தம்பியை வே தம்பி அண்ணன் ரொம்ப அடிச்சிட்டான் தம்பி ரொம்ப நொந்து போய் உட்காந்து போயிட்டான் இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன் நீ என்கிட்ட பேசாது அதுக்கப்புறம் அண்ணன் ரோட்டில் வரார் ரோட்டில் ஏதோ காரில் வராரு தம்பி அந்த பக்கம் வரான் இன்னொருத்தன் போய் தம்பி சட்டையை பிடிச்சி ஓங்கி அடிக்கிறான் இந்த அண்ணனும் தம்பியும் பேசி ஒரு வருஷம் ஆகுது ஆனால் தம்பியை ஒருத்தர் அடிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே இந்த அண்ணன் என்ன செய்வான்னு நினைக்கிறீங்க உங்களே கேட்குறேன் என்ன செய்வான் ஓடி போயிடுவானா என்ன செய்வான் ஓடிப்போய் ஏன் தம்பி நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லி அடிப்பான் ஏன் என்ன பாசம் அது ரத்த பாசம் இருக்கா ரத்த பாசம் உங்களுக்கு ஹலோ பெத்த பாசமே இருக்க மாட்டிருக்கு ரத்த பாசம் ஆனால் இருக்கும் கட்டாயம் இருக்கும் ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவினால் நம்மை அறியாமலே நாம் இயேசுவோடு கூட ஹாலே லூயா இயேசுவின் ரத்தத்தினால் தான் ஆலயத்துக்கு ஓடி வருவாங்க ஏன் ரத்த பாசம் அமேன் ஆண்டவரோட ஒரு பாசம் ஏன்பா முன்னாடி ஓடு ஓடுனியே இப்ப ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஏன் வர நைட் வந்து பாசம் ஐயா இயேசுவின் ரத்தம் எங்களை தேவனோடு இணைக்கிறது அமேன் அலேலோயா சொல்லுங்க இணைக்கும் ரத்தம் அது பர்லோகத்தோடு ஒரு மனுஷனை இணைக்கிறது நாம் சாபத்தில் பாதாளத்தில் இருந்தோம் ஆண்டவர் நம்மை கண்மலையின் மேல் நிறுத்தினார் இயேசுவின் ரத்தம் அத்தனை பாக்கியம் உள்ளது சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு உங்களை யாரோட இணைச்சிருக்கிறார் பிதாவாகிய தேவனோடு இணைச்சிருக்கிறார் இணைச்சிருக்கிறார் ரத்தத்தால கழுவப்படணும் பரிசுத்தமாக்கப்படணும் அதனாலதான் செப நேரங்களில் அந்த ரத்தத்தை ஆவியானவரை தேடுங்க என்னை கழுவுங்க என்னை கழுவுங்க சில நேரத்துல நம்ம அம்மா அப்பா அம்மா பாத்திரங்களை கழுவும் பொழுது கூட சின்ன குழந்தையும் சேர்ந்து கழுவோம் அது கழுவும் அதுவும் அதை கழுவுன்னு ஆசை ஆனால் சுத்தமாக கழுவுமா கழுவாது ஸோ அந்த அம்மா என்ன எடுக்கிறாங்க அதை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவுறாங்க ஸோ ஆண்டவருடைய ரத்தத்தினால் ஏதோ கொஞ்சம் கழுவப்பட்ட அனுபவத்தோடு ஒரு குழந்தைய மாதிரி இருந்துராது ஒரு வளர்ந்த தாயாய் ஒரு வளர்ந்த சகோதரனாய் இன்னும் ஆழத்தில் போய் ஆண்டவரை நான் எங்கெல்லாம் கழுவப்படணும் கேரக்டர் கழுவப்படணும் இல்லை நம்முடைய கேரக்டர் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுறோமே என்ன ஒரு அன்பின் பிள்ளையாய் மாறணும் ஒரு சாந்த சொருபியாய் மாறணும் கணவன் வந்து வாங்கினோம் அப்படியே கண்ணு கையை கண் கண்ணீரோடு அடிங்க அப்படின்னு சொல்லணும் கண்ணீரோடு அப்படியெல்லாம் மனைவி எங்க கிடைக்கிறாங்க அதுதான் அந்த என்ன இன்னும் அந்த நீதிமொழிகளில் வரும் புத்தி உள்ள என்ன மனைவியை கண்டுபிடிப்பவன் யார் முடியாதான் ஹலோ பிரைசோலான் அந்த கணவன் எவ்வளோ எவ்வளோ ஒரு அன்பின் கணவனாக இருக்கணும் என்ன எவ்வளோ ஒரு தியாகியாக இருக்கணும் பிரைசலான் லூயா அந்த அந்த மேன்மையான குணத்தை இயேசுவின் ரத்தம் தான் கொடுக்கும் சிலுவையை தியானிக்கிறவன் தான் சிறந்த அன்புள்ளவனாய் மாறுவான் என்னால் சிலுவையில் அன்பின் சிகரத்தை பார்க்கலாம் சிலுவையை இயேசுவின் ரத்தத்தை தியானிக்கிறவன் தான் பெரிய தியாகம் பண்ணுவான் ஏன்னா சிலுவையில் பெரிய தியாகத்தை பார்க்கலாம் இயேசுவின் ரத்தத்தை தியானிக்கிறவன் தான் பெரிய பொறுமைசாலியாக இருப்பான் ஏனென்றால் சிலுவையில் பொறுமையை பார்க்கலாம் அவர் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை விட்டிருந்த போதும் உலகமே அழிஞ்சிருக்கும் அவருக்கு தப்பிக்க முடியும் சிலுவையிலிருந்து இறங்க முடியும் அவரால் அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து தப்ப முடியும் ஆனால் சகித்தார் ஆனால் சகித்தார் அதுல பொறுமை அதுல அன்பு அதுல எல்லாமே அதுல இருக்கு அந்த ரத்தம் நம்ம மேல வந்து அவரை போல நம்ம மாறணும் ஸோ நிறைய பேர் கொஞ்சம் குழந்தைகள் கழுவப்படுவதை போல நாம தான் அந்த ரத்தத்தில் நம்ம அதிகமாய் கழுவணும் நாம தான் தேடணும் வசனத்தின் மூலமாய் அந்த வார்த்தைகளை தேடி தேடி என இன்னும் சுத்திகரையும் இன்னும் பரிசுத்தப்படுத்தும் நான் தேவனோட ஐக்கியமாகணும் நாம் எல்லாரும் தேவனோட ஐக்கியமானவர்கள்தான் ஆனால் அந்த ஐக்கியத்தில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட்ஸ் லெவல்ஸ் இருக்கு நாம மோசைய மாதிரி தேவனோட ஐக்கியமாகல நாம் ஏன் நோக்கை போல் தேவனோட ஐக்கியமாகலை ஏதோ கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுறோம் ஏதோ கொஞ்ச நேரம் வேதம் வாசிக்கிறோம் ஆனால் இயேசுவின் ரத்தத்தினால் நீ அதிக அதிகமாய் கழுவப்பட்டால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யூ வில் ஃபீல் யூ வில் யூ வில் ஹாவ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் டோட்டலி யூ வில் பி வாக்கிங் வித் த ஸ்பிரிட் ஐ மீன் பரிசுத்தாவினால் தான் நீ நடத்தப்படுவேன் எந்த நேரமும் ஆண்டவர் பேசுவார் முழங்கால் படியிட்டு ஜமம் பண்ணி தீர்க்க திருக்கதர்ஷனம் சொல்லணும்னு அவசியம் இல்லை தலையில் கையை வச்சு ஆண்டவர் பேசுவார் அலைய லூயா ஏசப்பா இதை குறித்து எனக்கு பேசணும் டக்குன்னு பேசுவார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த பிரசன்ஸ் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டா ய டு கோ டீப் ஐ மீன் யட் டு கோ டீப் இன்றைக்கு அந்த இயேசுவின் ரத்தத்தின் மேன்மையை கண்டுபிடிங்க அந்த ரத்தம் அற்புதமானது அந்த ஒரு விளையாட்டு பொருளாய் சண்டே ஸ்கூல்ல படித்தது மாதிரி இயேசுவின் ரத்தத்தை படிச்சுட்டு நிற்காதீங்க இயேசுவின் ரத்தம் உனக்குள் வர வர இயேசுவை போலவே நாம மாறணும் நம்ம ரத்தமும் இயேசுவின் ரத்தத்தை போலவே ஒரு பாவம் இல்லாத ரத்தமாய் மாறணும் ஆமின்னு சொல்ல மாட்டீங்களா இட் இஸ் பாசிபிள் நம்முடைய கண்களும் இயேசுவின் கண்களை போலவே அவருடைய கண்களாகவே மாறணும் அவருடைய வார்த்தையாகவே மாறணும் அவருடைய கரமாகவே நம்முடைய கரம் மாறணும் அலே லூயா இஸ் பாசிபிள் தான் அவர் ரத்தத்தை கொடுத்தார் அதுக்கு தான் அவர் ரத்தத்தை கொடுத்தார் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் அலே லூயா சரி இன்னொரு நாளைக்கு மற்றத பார்ப்போம் நான் முதல்ல சொன்னேன் பாவம் மன்னிப்பு அது மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் இயேசுவின் ரத்தமே அல்லாமல் இந்த உலகத்துல பாவம் மன்னிப்பு இல்லை அவடைய ரத்தத்தினாலே கோபாக்கினைக்கு நாம் நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் ரத்தத்தினாலே நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டுக்கிறோம் லூயா அப்படியே எழுந்து நின்று சவம் பண்ணுவோம் நான் நேரத்தை எடுக்க விரும்பலை திருவிருந்து இருக்கிறதுனால முதல்ல அந்த பாடலை பாடும் இயேசு ரத்தமே ரத்தமே அந்த பாடலை பாடி இன்னைக்கு எல்லோரும் கழுவப்படணும் இயேசுவின் ரத்தம் வந்தால் பிசாசு ஓடிடும் ஆமே ஹலோ இருக்கீங்களா என்னென்ன பிசாசை நாமளே சில பிசாசுக்கு சோறு போட்டு வளர்ப்போம் சரியா அதெல்லாம் இன்னைக்கு ஓடிடணும் ஆலே லூயா நல்ல இந்த பாடலை நல்ல கருத்தாய் பாடுங்க கரங்களை தட்டி பாடுங்க To My God, God, go do that, problem too.

ஆண்டவர் கடுத்த ஒரு வெற்றியின் ஆராதனை இயேசுவின் ரத்தத்தினால் வருகிற சமாதானம் இயேசுவின் ரத்தத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வருகிற பாவ மன்னிப்பு தேவனோடு ஐக்கியம் அரலோக ஆசீர்வாதங்கள் இவைகள் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் பிள்ளைகள் மீதும் அதிக அதிகமாய் பெருகுவதாக இன்னும் 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 தேவனை சேருங்கள் ஆண்டவரை அதிகமாய் தேடுங்கள் உங்கள் வாழ்நாள மகிழ்ந்திருக்கும்படி செய்வார் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆசாரியர்கள் ராஜரீக கூட்டம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உன்னதமான சந்ததி உன்னை தொடுபவன் அவர் கண்மணியை

யாவையும் செய்து முடிக்க போகிறார் கரங்களைத் தட்டி ஆவியில் நிரம்பி நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன் இயேசுவின் நான் அபிஷேகிக்கப்பட்டவன் உன்னை தான் ஆவியானவர் நிரப்புவார் கரங்களை தட்டி பலத்தின் மேல் பலன் கிருபையின் மேல் கிருபை வல்லமையின் மேல் வல்லமை மகிமையின் மேல் மகிமை மேல் அபிஷேகம் அபிஷேகம் உயிருள்ள நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை மோசையோடு இருந்ததை போல் கர்த்தருன்னோடே இறப்பார் கர்த்தருடைய ஆபியான நடத்துவார் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார் நீ அலங்காரமாய் இருப்பாய் அலங்காரமான ஜோடிப்பாய் இருப்பாய் அலங்காரமான கிரீடத்து தேவனுக்கு தருவார் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் ஏசுவி நாமத்தில் பிதாவே தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை செயல்படுகிறது உங்களுடைய ஜப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர் ஃபோர் பார் த்ரீ ஏ நியூ சால்ட் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ ஜீரோ த்ரீ தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ ஜீரோ ஒன் ஃபோர் ஒன் செவன் செவன் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் ஐ எஃப் எஸ் சி கோட் கேவிபிஎல் ட்ரிபிள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது